விரைவு செய்திகள். மத்திய அரசின் பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ் மதுரை காசி இடையே தனியார் ரயில் சேவை தொடங்கும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பி ஜி மல்லையா தெரிவித்துள்ளார். மதுரை தேனி இடையேயான அகல ரயில் பாதை பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை காசி இடையே தனியார் ரயில் சேவையை தொடங்க விண்ணப்பம் வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தேனி போடி இடையேயான அகல ரயில் பாதை திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நிறைவடையும் என்றும் பி ஜி மல்லையா நம்பிக்கை தெரிவித்தார். திண்டுக்கல்லில் கால்நடை உதவி மருத்துவர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் கூடுதல் முதன்மை செயலாளர் ஜவஹர் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் உரையாற்றிய ஜவஹர், கால்நடை வளர்ப்பில் இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன், கூடுதல் ஆட்சியர் தினேஷ்குமார், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவைத் தலைவர் மருத்துவர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வருகின்ற 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னையில் கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் இன்று காலை சென்னை தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பி ஜி மல்லையா மற்றும் ரயில்வே துறையின் அதிகாரி பூமா வீரவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் கடந்த 61 நாட்களாக அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்துள்ளது. தூத்துக்குடியில் 130 விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்று நள்ளிரவு முதல் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். சென்னை, திருவள்ளூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், காரைக்கால், ராமநாதபுரம் உள்ளிட்ட 13 மீன்பிடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 6000 விசைப்படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளன. இந்தியாவின் மாம்பழங்களின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் மத்திய விவசாய மற்றும் உணவு உற்பத்தி ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம் சார்பில் 8 நாள் மாம்பழ திருவிழா பஹ்ரைனில் நடைபெறுகிறது. மேற்கு வங்காளம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 34 வகை மாம்பழங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறும் என்றும், பஹ்ரைனில் ஒரே நேரத்தில் 8 இடங்களில் மாம்பழ திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய விவசாய மற்றும் உணவு உற்பத்தி ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. வருகின்ற 20ஆம் தேதி வரை பஹ்ரைனில் இந்த மாம்பழ திருவிழா நடைபெறும்.